வீடு கட்டும்போது இன்டீரியர் பிளான் செய்வது மிக முக்கியமானது. எந்த அறையில் எந்த ஃபர்னிச்சரை எங்கு வைக்க வேண்டும், அந்த அறையின் சைஸை தீர்மானிப்பதற்கு இது மிக முக்கியமானது. எந்த ஒரு வீட்டிலும் அதன் லிவிங் ரூம் தான் முதல் அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். எனவே இன்டீரியர்ஸை தீர்மானிக்கும் போது எப்போதும் லிவிங் ரூமின் தீம் மற்றும் ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இன்று நாம் லிவிங் ரூமில் சரியான முறையில் ஃபர்னிச்சர் வைப்பதை பற்றி பார்க்கலாம். லிவிங் ரூமில் ஃபர்னிச்சரை வைப்பதற்கான முதல் ஸ்டெப் அறையின் ஃபோக்கல் பாயிண்டை தீர்மானித்தல். பெரும்பாலான வீடுகளில் டிவி தான் லிவிங் ரூமின் ஃபோக்கல் பாயிண்டாக இருக்கிறது. இந்த ரூமில் நீங்கள் டிவி வைக்கவில்லை என்றால் சென்டர் டேபிளை ஃபோக்கல் பாயிண்டாக வைக்கலாம். டிவி தான் ஃபோக்கல் பாயிண்ட் என்றால் ஃபர்னிச்சருக்கும் டிவிக்கும் இடையே அதிகபட்சமாக 240 முதல் 360 சென்டிமீட்டர் வரை டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும். வீவிங் ஆங்கிள் 30 டிகிரி இருக்க வேண்டும். அறையில் சோஃபா அல்லது நாற்காலிகளை டிவி இருக்கும் சுவற்றை பார்த்தபடி வைக்கவும். நீங்கள் சென்டர் டேபிளை ஃபோக்கல் பாயிண்டாக வைத்தால் உங்கள் சோஃபா மற்றும் ஆர்ம் சேர்ஸை அதை சுற்றி 3 பக்கங்களிலும் வைக்கலாம். சென்டர் டேபிள் மற்றும் சோஃபாவிற்கு இடையே 45.72 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். வேண்டுமென்றால் ஆர்ம் சேர்ஸின் 2 பக்கங்களிலும் சைட் டேபிள்ஸை வைக்கலாம். லிவிங் ரூமில் வைக்கக்கூடிய இன்னொரு பொருள் கார்பெட். இதை சரியான முறையில் வைக்க வேண்டியது அவசியம். இதை அறையின் சென்ட்ரல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டின் நடுவில் வைக்கவும். கார்பெட்டின் சைஸ் அறையின் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். நீங்கள் லிவிங் ரூமில் சோஃபா மற்றும் ஆர்ம் சேர்ஸை வைத்தால் அவை இரண்டையும் விட கார்பெட் சில அங்குலம் வெளியில் இருக்க வேண்டும். இவைதான் லிவிங் ரூமில் ஃபர்னிச்சரை சரியான முறையில் வைப்பதற்கான சில குறிப்புகள். இந்த வீடியோவை லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும். பாருங்கள் பாத் கர்கி அல்ட்ராடெக்கிலிருந்து.